போலாம். டால்ஃபின் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கே தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் போகிறோம். ஓகே மேட்டம், இது சம மலையில் ஏற்றுறது எப்படி அழுக்காயிட்டா பாருங்க. ஐயோ ஓகே ரைட்லாம் அதெல்லாம் இருக்குது தான் செய்யும். வண்டி ஸ்டார்ட் ஆகும் டைரி, ஐடியில் கொண்டாரம் விடலாம். எடுத்தோன்னே எப்பவுமே வண்டி எடுக்கக்கூடாதுங்க, ஃபஸ்ட்டு ஐடியில் கொண்டாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுக்கணும். அவ்வளோதான், மேட்டமோட அந்த வியூ பாருங்கன்னா வெறியாக இருக்கும், வேற லெவலில் இருக்குல்ல. அவ்வளோவா இங்கே வந்து பனியாலாம் இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. நைட்டு குளிரவே இல்லைன்னா கூட பார்த்துக்கோங்களேன், ரூமில் வேறு ஃபேன் இல்லையா, தூக்கமே வரல. நைட்டு எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து போட்டுட்டு அப்படியே தூங்கணும். நைட்டு எப்படியோ அதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. ஓகேங்க நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், ஆஃப் பண்ணிட்டு சரலன்னு போகலாம். நம்ம பெட்ரோலை சேவ் பண்ணணும், இதே தான் ஒரே வழி. ஆட்டோக்கார அண்ணன் அப்படி தான் போகிறாருப்பா, செம்ம ஸ்பீடாக போகிறோம் பையன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எங்கள் லைட்டாக மேடாக இருக்குது, செம்ம டவுனாக இருக்குடா. செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த மாதிரி நம்ம ஹில் ஸ்டேஷன்லேருந்து இறங்கும் போது போனோம்னா வெறியாக இருக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம ஏற்காடுலேருந்து வரும் போது இப்படி தான் வந்துட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளச்சி தான். இது வந்து பார்த்திங்கன்னா குன்னூர். ஆக்சுவலாக இந்த ஊர் நான் நேற்றே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வ்ளாகில், குன்னூர்லேருந்து ஊட்டி 17 கிலோமீட்டர் எவ்வளோ சம்திங் சொன்னானுங்க. ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷனா? ஏ செம்மையாக இருக்குடா. வேறு ஏதோ ஹோட்டல் பார்த்துறானுங்க பசங்க, சூப்பர். இந்த மாதிரி தாங்க ஹோட்டல்லாம் இருக்கணும், ரொம்ப நம்ம ஹை கிளாஸ் ஹோட்டல்லாம் வாழைக்காவது, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏ இங்கேயே சாப்பிட்லாம், இங்கேயே சாப்பிட்லாம், இதுதான் ஜாலியாக இருக்கும். அதெல்லாமா ஜாலி நம்மளுக்கு? ஆ வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே டிஎஃப்ஏ, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேன். ஏ டிஎஃப்ஏ, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோங்க, டால்ஃபின் நோஸ் போகிறோம். இப்போ இந்த வியூ பாருங்கன்னா பயங்கரமாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குதுங்க. நம்ம பசங்க முன்னாடி போயிட்டுருக்கானுங்க, நேற்று ஃபுல்லாக மலையில் வந்தோங்க, ஒரே ஒரு கார்னரிங் கூட பண்ணலையே, அப்படியே வழுக்குது. ரேடியல் டயர் தான் இருந்தாலும் வழுக்குது. ஏடிஎஃப் இங்கே பாருங்களேன், வியூவு பயங்கரமாக இருக்குது, தெரியுதுங்களா செம்மையாக இருக்குது. ஏடிஎஃப் நான் வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஊட்டி வரேனா, அதனால் எனக்கு அப்படியே பயங்கரமாக தெரியுது எல்லாமே. மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தான் ரீசெண்டாக, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சும்மா போர் அடிச்சிருக்கலாம். இருந்தாலும் நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஏடிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏடிஎஃப் வண்டி ஒரு மாதிரி பிக்கப்பே டவுன் ஆன மாதிரி இருக்குது, ஹில் ஸ்டேஷனில் ஓட்டிகிட்டு போயிருக்கு, அது ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு கீட்லேயே அப்படியே ஒரு மாதிரி அடங்குற மாதிரி ஃபீல் ஆகுது, பயங்கரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆனால் ரொம்பலாம் சில்னஸ் இல்லை, லைட்டாக தான் இருக்குது, சில்னஸ் கொஞ்சம் கம்மி தான். என்னடா ரைட் சைடு வாங்குது, ஐயோ பாசக்கார பிள்ளைங்க, நம்ம வரலன்னா நின்றுவானுங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். ஏடிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அதனால் பெட்ரோல் சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்கே நிறைய வடக்கன்ஸ் இருக்காங்க ஏடிஎஃப், இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குது ஏடிஎஃப் போகிறதுக்கு. நம்ம டால்ஃபின் நோஸ், சாரி டால்ஃபின் நோஸ் ஹெல்மெட் போட்டிருக்கேனா, அதனால் டக்குன்னு சரியாக வரல. ஏடிஎஃப் ஆடு ஏடிஎஃப் ஸ்பீட் பிரேக் ஏடிஎஃப்,
போச்சு போங்க. 85 என்ன 85 அங்கே பாருங்க, 85 வியூ பயங்கரமாக இருக்கு. 85 கார்னரிங், 85 எம்டி 85 பயங்கரமாக இருக்கு. நம்மள மாதிரி வச்சிருக்காரு அவரு. 85 ஒரே லவ்வர்ஸாக சுற்றுறாங்க. 85 இங்கே நம்ம தான் பசங்க கூட சுற்றினு இருக்கோம். 85 பெட்ரோல் சேமிப்பு திட்டம் ஆக்டிவேஷன். ஆ டால்ஃபினோஸ், தேங்க்ஸ்ண்ணா. ஐய் குரங்கு, டேய் தம்பி, ஐய் அம்மா, கீழே பாரு செம்மையாக இருக்கு அந்த வழி, சூப்பராக இருக்குங்க. 85 இங்கே பாருங்க, 85 பயங்கரமாக இருக்கு. வாவ் செம்மையாக இருக்கு. 85 ஐயோ 85 இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. நின்று பார்த்துட்டு போயிடலாம். இருங்க 85 85 இங்கே பாருங்களேன், வெறியாக இருக்கு. 85 ஐயோ செம்ம பயங்கரமாக இருக்கு. 85 இங்கே பாருங்கள், இன்னும் அங்கேருந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும் போல். 85 நம்ம வந்து வேறு லெவலில் ஒரு வியூ ஒன்று இருக்குது இங்கே பாருங்களேன் நீங்களே. அப்படியே நம்ம ஆட்டோ மோட சேர்ந்து பாருங்களா, இன்னும் செம்மையா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் எடுத்துட்டு எங்களை குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணாரு. பையா தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ஓகே பையா. 85 இந்த அப்படியே இந்த ஐயோ என்னடா வெறியா இருக்கு இந்த வியூ. இங்கே பாருங்க அந்த ஃபாக் பாருங்க. 85 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கோப்ரோவில் வெறியா இருக்கு அப்படியே பார்க்கும்போது. பா அந்த ஹீல்லாம் போனால் பயங்கரமாக இருக்கும் போல. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டாங்க. 85 ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ குன்னூரில் இருக்க டால்ஃபின் நோஸ் போகிறோம் இப்போ பார்க்குறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா போல். அதனால தான் அங்கே போகிறோம். பயங்கரமாக இருக்குது போகிறது. அப்படியே போலீஸ்காருப்பா பயங்கரமாக இருக்குப்பா. அப்புறம் வச்சுருக்காங்க போலீஸ்காரு. டீ கடை தான் 85 அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம போனோடைய சொந்தக்காரங்க மாதிரி கூப்பிட்றாங்க, டீ குடிக்கிறீங்களாப்பா அப்படி. இப்போ டீ குடிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை, டீ தான் நம்மளுக்கு பைத்தியமாச்சே. போகும்போது ஒரு டீயை போட்டுட்டு போக வேண்டியதுதான். 85 அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மூடி இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. ஐயோ காரு சூப்பராக இருக்கு. 85 ஐயோ இந்த பிளேஸ்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கு. 85 உங்களுக்கு கேமரா பார்க்குறது எப்படி இருக்குது தெரில, ஆனால் எனக்கு வந்து நான் நேரில் பார்க்குறேன், எனக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கல்லாம் பாருங்கள், 85 அப்படியே பாசை ஃபுல்லாக போட்டு இதுவாகிட்டு. 85 அப்படியே இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. 85 சூப்பராக இருக்குது. ஐயோ 85 இங்கே பாருங்கள். 85 பைக்கர்ஸ் கைஸ், ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ பைக்கு. இந்த ரோட்டில் நான் ஆக்சுவலாக ரொம்ப கார்னரிங் பண்ணால் கீழே தான் கிடப்போம். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா பண்ணோம். 85 இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்குது. 85 அப்படியே அந்த சில்னஸ்க்கும் லைட்டாக ஹாட்டாக இருக்கா, செம்மையாக இருக்குது. 85 அப்படியே இந்த கார்னரிங் வேறு இன்னும் வெறியாக இருக்குது. இங்கே வேறு 85 நம்ம பசங்க வேறு லெவலில் கார்னரிங் பண்ணுறதுக்கு எத்து காமிச்சிட்டு போயிட்டு இருக்கானுங்க. இது குன்னூரில் மாஸ்க் பண்ணிட்டு இருக்கோம். 85 நம்மளுக்கு இந்த கார்னரிங் பண்ணுறதுனா அவ்வளோ உசுறி. 85 இங்கேருந்து எவ்வளோ தூரம், 5 கிலோமீட்டர் இருக்குது. 85 ஒரே தண்ணியாக இருக்குது, பயங்கரமாக சூப்பராக இருக்குது. 85 அதான் உங்களுக்கு நின்று காட்டினேன். இங்கே ஒரே ஃபோட்டோ ஷூட்டாக போயின்னு இருக்கு. 85 கரன்சி இந்த ஊர் பேர். கரன்சினா அந்த கரன்சியில், இது கே கரன்சி. 85 அங்கே பாருங்களேன், ஃபார்மிங் பண்ணுறாங்க போல அங்கெல்லாம். 85 அங்கே பாருங்களேன், இந்த ஃபாக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த ஃபாக் சர்றன்னு போகுதில்ல, செம்மையாக இருக்குது. 85 சிப்பலாமா, இப்போ செம்மையாக இருக்குது. வியூ பாயிண்ட்டு வியூ பாயிண்ட் பாருங்களேன், ஐயோ ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குங்க. 85 உங்களுக்கு நான் எப்படி தான் காட்டுறதுன்னு தெரில எல்லாத்தையும். நான் அப்படியே பறக்க விட்டுட்டு போயிட்டு கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். 85 ஓ இது இறங்குற இது போல். 85 நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. சரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று ஒன்று சொல்கிறேன். 85 மழை டைமில் மட்டும் வந்துடாதீங்க. 85 ஹீல்ஸ் ஏறும்போது ரொம்ப காண்டாகிடுது மழை டைமில். ஹீல்ஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் வந்து ஊட்டி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு வந்துடுங்க. 85 ஏன்னா அது போகிற வழியிலலாம் வேறு லெவலில் வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஒன்று இது நின்று ரசிச்சுட்டு போகிறதுக்கே ஒரு நாள் ஆகிடும் போல். 85 அந்த அளவுக்கு இருக்குது வியூ பாயிண்ட்லாம். ஏ ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, ஹேர்பின் பெண்டு, ஹேப்பின் பெண்ட் வந்து ஜாலியாக நம்ம போட்டுட்டு போயிட்டுருக்கோம். 85 இது இறங்குற மாதிரி இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. 85 செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது பைக்கு.
நீங்க ரொம்ப சேஃபா ஓட்டுங்க, ரொம்பவே பொறுமையா ஓட்டுங்க டிஃப். இந்த மாதிரி எல்லாம் ஃபாஸ்டா ஓட்டாதீங்க இங்க. ஏன் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாம மலைக்கு கீழே போயிடுவீங்க டிஃப். அப்புறம் இல்ல அப்படி சொல்லல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக சொல்றேன் டிஃப். லோவா போனீங்கன்னா நிறைய பிளேஸ் ரசிக்கலாம் டிஃப். இங்கதான் இல்ல, எந்த இடத்துல போனாலும் நீங்க எல்லா பிளேஸும் ரசிச்சுட்டே போலாம். ஐயோ செம்மையா இருக்கு டிஃப், அப்படியே ஒரு மாதிரி இல்லுஷன் ஆகுது இந்த சைட்ல போகும்போது, அப்படியே கிட்ட வர மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு டிஃப். என்னடா ஆர்பின் பெண்ட் வரும்னு பார்த்தா அந்த வந்துச்சு டிஃப். இங்கே பாருங்க, ஒருத்தவங்க ஆல்ரெடி காரில் வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் சைடில் போட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் போல டிஃப். என்னன்னா அதெல்லாம் இது பாருங்க, இதெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை, அப்படியே விட்டானா சர்றன் கீழே உருண்டுட்டே போய் விழ வேண்டியது தான். செம்மையாக இருக்குது, அப்படியே நம்மளை சுற்றி ஒரே மவுண்டனாக இருக்குது டிஃப். டிஃப் இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டுன்னு நினைக்கிறேன் டிஃப். டால்ஃபின் நோஸ் பார்க்க போகிறோம். இப்போ வேற லெவலில் இருக்கு டிஃப். என்னால் வந்து வேற லெவலில் சொல்லி எக்ஸைட்மெண்ட் பண்ணவே எனக்கு தோணலை. ஏன்னா அப்படியே சைலண்ட்டாக அந்த வியூவெல்லாம் ரசிக்கணும்னு தோணுது, அந்த மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ டோக்கனா? பார்க்கிங் எவ்வளோ ப்ரோ? 20 ரூபா ஒரு பைக்குக்கு. ஜிபே இருக்கா ப்ரோ? 20 ரூபா வாங்கினாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே 20 ரூபா தான் நினைக்கிறேன். பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 20 ரூபா, கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியல. அப்புறம் இப்போ டால்ஃபின் ஹவுஸ் போகிறதுக்கு உள்ளே என்ட்ரி போகிறதுக்கு அதுக்கு வந்து தனியாக பைசா கொடுக்கணுமா டிஃப்? ஓகே டிஃப், இப்போ நம்மளோட ஆட்டமை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏ டிஃப், டோக்கன் எத்தாச்சு? ஒரு ஆளுக்கு 30 ரூபாவும், அப்படின்னா 6 பேருக்கு 180 ரூபா ஆச்சு டிஃப். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் வந்து வந்தாச்சு. நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன் என்ன வியூ பாயிண்ட் சொல்லிட்டு. சம்மம் இதுவா இருக்குல்ல, கிளவுடியா இருக்கு. இந்த சைடு திருப்பேன். இங்க பாருங்க டிஃப், சம்மம் மஜாவா இருக்கு. அம்மா கிளவுடி இங்கெல்லாம் அப்படியே சம்மம் மிஸ்டீரியா இருக்கு. ஃபால்ஸ் ஒண்ணு போகுது. இதுக்கு மாதிரி நான் இங்க காட்டின ஒரு வியூ அது பாருங்களேன், அப்படியே ஃபுல்லா அப்படியே மிஸ்டீரி ஆயிடுச்சு. அங்க போடுற சுத்தமா எதுவுமே இல்லை. பா செம்மையா இருக்கு. சரி ஓகே டிஃப், நான் இங்கேருந்து அப்படியே கிளம்புறேன். அப்படி போகும் மோட்டோ விலாக கண்டினியூ பண்ணுறேன் டிஃப். இட்டேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ மேலே டால்ஃபின் ஹவுஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாதிரி அங்கே இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வியூ. இப்போ இது மேலே ஏறி ஏதோ ஒரு வியூ இருக்குன்னு சொல்கிறானுங்க. வாங்க போய் பார்ப்போம். இட்டிஃப் இங்கே பாருங்க டிஃப், தலைவன் உட்காந்துருக்கான். தலைவரே ஒரு ஹாய் சொல்லுங்க. இட்டிஃப் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் அங்கேருந்து ஒரு வியூ பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுது பாருங்க உங்களுக்கு. நான் சொன்னல கிளவுடியாக இருக்கு பாருங்க, ஃபுல்லாக செம்மையாக இருக்குல்ல, வேற லெவலில் இருக்குது. ஓகே டிஃப், வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நிறைய பேர் பார்க்குறாங்க, மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லைட்டாக எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, வாய்ஸ் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துச்சு. பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போட மறக்காதீங்க, ஓவராக பறக்காதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்டில் தென் பீஸ்.